वेलकम टू टैलोटेक चैनल इनकी नम्बर क्लास और फैंसी सारी के मादी वो सूपरान ब्लौस बैक डिजाइन वो नम्बर तकपो इी के मादी वो नम्बर ब्लौसूँ स्लीव तकपर इी वह ब्लौस वे नम्ब यूस पड़ा इतरी के वो अडर वर्ग अडर मैच पड़ी वो नम वो सिल्क मेटीरियल क्ला ना ये ब्लौस क्ला डिजन पड़ा न्लवर्स वो ग्रीन कलर पर ग्रीन कलर मैच पड़ी अजैन के सिल्क मेटीरियल ग्रीन कलर क्लाम इत रेमे वे नम्बर ब्लौस डिजन वो तकपर इतना नेको अगलमू लेंतम सेतु नम्बर ब्लौसो बैक नाम कट पड़ी वचर इत ने अगल मूं इंच नेको लेंत वो इंच वेपल नम्बर ने अगलमू लेंतमो अंदर वो मार्क पड़ी एल ना और रउंड नेक वो लाइनिंग क्लात मार्क पड़े मार्क पड़ी अल्वक वो ना कट पड़ी ए பாருங்க இப்போ இந்த மாதிரி வந்து இத கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஒரு ரவுண்ட் நெக் ப்лауஸ் தான் நம்ம தைக்கிறது இது அந்த கலர் green கலர் வச்சு டிசைன் பண்ணும்போது இன்னும் ரொம்ப லுக்கா இருக்கும் பாருங்க நான் silk material cloth தான் ப்лауஸ்க்காக எடுத்துக்கேன் இப்போ அந்த ப்лауஸும் வந்து நம்ம தைக்க போறோம் இப்போ நெக்க்க்கு மட்டும் தையல் போட்டு எடுத்துக்கறேன் நெக்க்க்கு வந்து ஒரு கைட் அளவுக்கு வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ இந்த மாதிரி வந்து நெக்க்க்கு வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத் வந்து நம்ம கட் பண்ணிடலாம் எக்ஸ்ட்ரா வர கிளாத் கட் பண்ணிட்டு அந்த நெக் ஓரத்துல வந்து லைட்டா வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி லைட்டா கட் பண்ணிட்டு நம்ம வந்து திருப்பிட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த saree கொடுத்தவங்க வந்து இந்த blouse வந்து இந்த மாதிரி தான் அவங்களே வந்து நமக்கு மெட்டீரியல் வாங்கி கொடுத்துட்டாங்க இது வந்து அவங்களுக்கு saree blouse வேண்டாம் அப்படின்றதனால அதுக்கு மேட்ச் பண்ணி ஷைனிங் மெட்டீரியல் கிளாத்தும் அந்த டிசைன் பண்றதுக்காக கிளாத்தும் வந்து நமக்கு அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க அதனால வந்து நம்ம அவங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து அந்த blouseக்கும் அந்த saree-க்கு மேட்ச் பண்ணி நம்ம வந்து டிசைன் வந்து தச்சிட்டு இருக்கோம் பாருங்க neck வந்து நம்ம தச்சி எடுத்துட்டோம் அதே மாதிரி வந்து லைனிங் கிளாத்தும் ப்лауஸ் கிளாத்தும் வெச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த ப்лауஸோட அகலம் வந்து பெருசா இருக்கும் இது வந்து 42 சைஸ் ப்лауஸ் பெரிய சைஸ் அதனால neck ஓட அகலம் வந்து பெருசா தான் இருக்கும் உங்களுக்கு வேணும்ன்ற அளவுக்கு வந்து நம்ம வந்து ப்лауஸோட அகலமும் லெந்த் எல்லாம் சின்னது பண்ணி கூட நம்ம தச்சிக்கலாம் இது பெரிய சைஸ் ப்лауஸ்ன்றதனால நான் வந்து neck அகலம் பெருசா வச்சிருக்கேன் இப்போ இந்த ப்лауஸுக்கு வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச் அளவு கிளாத் விட்டுறேன் அந்த கிளாத்தை வந்து நம்ம மடிச்சிட்டு தையல் போட்டுறலாம் இப்போ இந்த அளவுக்கு தையல் போட்டுட்டு இந்த பேக் மட்டும் நம்ம தனியா வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நெக்கும் இதுவும் இப்போ அந்த கிரீன் கலர் கிளாத் இருக்குன்னு சொன்னா பாருங்க அந்த கிளாத்ல வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு அகலம் வர மாதிரி வந்து ஸ்ட்ரைட் கிளாத்ல வந்து நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ফুল கிளாத் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அந்த கிளாத் வந்து மடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கைட் அளவுக்கு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து தையல் போட்டு எடுத்துட்டு இத வந்து அந்த நீடில் கம்பி வச்சிருக்கோம் பாருங்க திருப்புறதுக்காக அந்த நீடில் கம்பி வச்சிட்டு இத நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து இந்த கிளாத் வந்து நான் திருப்பி எடுத்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இப்போ அது வந்து அந்த லூப் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க அது வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு லெந்த் வர மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு அந்த neck சுத்தி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்டே நம்ம இப்போ ஒரு டிசைன் பண்ணோம் அப்படினா அதுக்கு தேவையான கிளாத் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்டே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அந்த ப்лауஸ் டிசைன் தைக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுக்காக நான் எல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த neck வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி வெச்சிருக்கோம் பாருங்க அதுக்கு neck-க்கு பக்கத்துல வெச்சிட்டு இந்த மாதிரி நான் வந்து அந்த neck ஓரமா தையல் போட்டுக்கறேன் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து cloth நான் விட்டுருக்கேன் அது எதுக்கு அப்படினா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்காக அந்த cloth வந்து நம்ம விட்டு வெச்சிருக்கேன் அதை வந்து விட்டுட்டு அதுக்கு கீழே வந்து பக்கத்து பக்கத்துல ஒட்டன மாதிரியே வெச்சிட்டு நம்ம அந்த green color loop வெச்சிட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஃபுல்லாவே பாருங்க இதே மாதிரி வந்து நம்ம கிட்ட கிட்ட வெச்சி தையல் போடும்போது நம்ம அந்த டிசைன் தைக்கும்போது ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கிற மாதிரி பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் நம்ம தள்ளி தள்ளி வெச்சோம்னா தூரதுரமா அங்கங்க ஒண்ணு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் இப்போ இந்த மாதிரி வந்து தச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஆப்போசிட் சைடும் வந்து ஒரு கைட் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம் தையல் போறதுக்கு முன்னாடி வந்து லைட்டா கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு நம்ம அந்த neck சுத்தி வந்து தையல் போட்டுக்கலாம் இப்போ இது வந்து டிசைன் பண்றதுக்காகவே பாருங்க நம்ம அந்த கிளாத் எடுத்து வச்சிருக்கோம் அந்த கிளாத் வந்து நம்ம தனியா வாங்கி டிசைன் பண்ணோம்னா நமக்கு எந்த மாதிரி எல்லாம் தைக்கணும் அப்படி தோணுதோ அதுக்கேத்த மாதிரி வந்து துணியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்
இப்போ பாருங்க அந்த லூப் வந்து நம்ம தச்சி எடுத்துக்கிட்டு சைடுல நம்ம எக்ஸ்ட்ரா வருது பாருங்க அந்த கிளாத் எல்லாம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துறேன் இப்போ இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது பேக்ல வச்சு தச்சிருக்கோம் பாருங்க அதே மாதிரி வந்து நம்ம ஃப்ரண்ட்லயே வச்சு இந்த டிசைன் வந்து தச்சிருக்கோம் பாருங்க இந்த மாதிரி ஃப்ரண்ட்லயே வச்சு தச்சிக்கிட்டேன் தச்சிட்டு நான் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிருக்கோம் பாருங்க அந்த லூப் வச்சு தச்சிருக்கிற அதுக்கு மேல வந்து நான் கோல்ட் கலர்ல வந்து லேஸ் எடுத்து வச்சிருக்கேன் அந்த கோல்ட் கலர் லேஸ் வச்சிட்டு நம்ம அதை கவர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க ஃபுல்லாவே வந்து இதே மாதிரி வந்து கவர் பண்ணிடலாம் அந்த அந்த நெக்க சுத்தியும் இப்போ உள்ள வந்து அந்த நெக்குக்கு மேல வந்து சின்ன சைஸ்ல வந்து லேஸ் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் வந்து மீடியமான சைஸ் உங்களுக்கு ரெண்டு சைஸுமே வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரே சைஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சின்னதும் பெருசும் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி வந்து அந்த லேஸை தச்சு எடுத்துக்கலாம் இப்போ அந்த க்ரீன் கலர் லூப் வச்சிட்டோம் பாருங்கள் அந்த லூப்புக்கு சென்டரில் வந்து நான் ஒரு சாக்லேட் மாதிரி வந்து மடிச்சுட்டு ஹெம்மிங் ஊசி வச்சுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு அதுக்கு சென்டரில் வந்து நான் கோல்டு கலரில் வந்து பீட்ஸ் வச்சுட்டு டைட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ இதே மாதிரி வந்து அந்த நெக்கை சுற்றி நான் வச்சு தையல் போட்டுறேன் ஃப்ரெண்ட்டும் வந்து நான் அதே மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ ஃபுல்லாகவே வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ பாருங்கள் அந்த லூப் வந்து எவ்வளோ கிட்டக்கிட்ட தெரியுது அப்படின்னு அந்த லூப் வச்சது பாருங்கள் எவ்வளோ கிட்டக்கிட்ட நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ஃப்ரெண்ட்டுக்கும் சேம் நம்ம அதே மாதிரி வந்து மேட்ச் பண்ணி வச்சுருக்கோம் பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்குது வேணும்னாலும் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் தச்சுக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு சாரியோட அந்த கான்ட்ராஸ்ட்டாக வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து பளிச்சுன்னு எடுத்து கொடுக்கும் ப்ளவுஸு அப்படி இல்லைனாலும் நீங்கள் ப்ளவுஸ் கிளாத்லேயும் வந்து இந்த மாதிரி தச்சு போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப லுக்காக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம தச்சிருக்கோம் இந்த மாதிரி தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் தச்சு ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு தைக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க